இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவல்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கியமான தகவல்கள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11/9/2020. ஸோ நாளை தினம் இந்த மகாலய பட்சத்தில் வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் அப்படி என்ன இந்த மகாலய பட்சத்தில் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் நவமி. பொதுவாக மாதந்தோறும் வந்திருக்கின்ற நவமியை விட இந்த மகாலய பட்சத்தில் வர நவமிக்கு ரொம்பவே சிறப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக மாதந்தோறும் வருகின்ற நவமி வந்து ரொம்பவே எச்சரிக்கையான நாள், அந்த நாளில் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஆனால் நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த நவமியில் வந்து கட்டாயம் வந்து பெண்கள் அத்தனை பேருமே வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த மகாலய பட்சத்தில் வந்திருக்கின்ற இந்த நவமிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவிதவ நவமி அப்படிங்கிற மாதிரி பெயர். ஸோ நாளை தினம் இந்த அவிதவ நவமி என்பதனால வீட்டில் வந்து கட்டாயம் வந்து பெண்கள் என்ன செய்யணும், அப்படி செய்கிறதுனால என்ன பலன் அதனால் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான சாஸ்திர தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மற்ற மாதங்களில் வந்து நவமி அன்னைக்கு இது போல் செய்யாமல் இருந்தாலும் நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த நவமியில் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வளர்பிற தேய்பிரையில் வந்து நவமி வரும். ஆனால் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பட்சம். ஸோ இந்த மகாலய பட்சத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த 15 நாட்களுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளோட வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய 9 நாளான நாளை தினம் அவிதவ நவமியாக வந்திருக்கு. ஸோ மகாலய பட்சத்தில் வந்திருக்கிறதுனால தான் இதற்கு இந்த பெயர். ஸோ அந்த வகையில் நாளை தினம் அவிதவ நவமியில் நாளை தினம் சுமங்கலி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய முன்னோர்களில் வந்து யாராவது சுமங்கலியாக இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாளை தினம் இந்த பிரார்த்தனை வந்து வீட்டில் வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நாளை தினம் நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் ஒரு பெரிய அற்புதம் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். பொதுவாக நம்மளுடைய மூதார்களின் அருளாசியே நம்மை காக்கும் கவசங்களாக விளங்குகிறது. ஒருவன் எந்த ஒரு செல்வத்தை இழந்தாலும் வறுமையின் எல்லையில் நின்று வாழ்வை நொந்தாலும் அவனது முன்னோர்களுக்கான பித்ருக்களின் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையில் மீண்டு வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு மூதார்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இப்போ இந்த 15 நாட்கள் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மகாலய பட்ச காலத்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதி வரும்போது இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி சொல்லப்பட்டு அதை செய்ய சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காலமாக நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதன்படியே நாமளும் நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெறலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளை தினம் சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறதுனால இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து நாளை தினம் இதை செஞ்சிடலாம். சுமங்கலி பிரார்த்தனை என்பது ஒரு குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்துவிட்ட பெண்களின் ஆசிகளை பெறுவது தான் வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக குடும்பத்தில், அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு நல்ல கணவரை அடைந்து கணவரின் கோபதாபங்களையும் குழந்தைகளின் கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு குடும்பத்தை தூணாக நின்று காப்பாற்றி அனைவரையும் ஒன்றிணைத்து குறிப்பாக நமது கலாச்சாரத்தையும் வேதிக தர்மங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து வாழும் பெண்மணியே பதிவர்த்தை என்று அழைக்கப்படுகிறாள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் தன் கணவன் முன்னால் பூவும் பொட்டுமாக பரமதம் அடைவது. இவ்வாறு ஒரு குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் இந்த சுமங்கலி பிரார்த்தனையை நவமி திதியில் கண்டிப்பாக மகாலய பட்சத்தில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் வந்து நாளை தினம் சுமங்கலி பூஜை வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அதுவும் சுமங்கலி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா கட்டாயம் வந்து இதை செய்யுங்க. ஸோ நாளை தினம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அது போல் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையவே வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஸோ நாளை தினம் வந்து இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களை வந்து வரவழைக்கணும். ஸோ சுமங்கலி பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்கள ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரவழைக்கணும். அதாவது 5, 7, 9, 11 அப்படிங்கிற மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து சுமங்கலி பெண்களை வந்து வீட்டுக்கு வரவழைக்கணும். ஸோ இந்த பூஜை வந்து நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஸோ எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஸோ நாளை தினம் அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாத பூஜை செஞ்சு அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து தாம்பழம் தரணும். ஸோ அந்த தாம்பழத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு புடவை, பூவு, மஞ்சள், குங்குமம், இப்படி மங்களகரமான இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து அந்த தாம்பழத்தில் வச்சு அந்த வந்த சுமங்கலி பெண்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு நாம் வந்து யார் இந்த பூஜை செய்கிறோமோ அவங்க வந்து அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஸோ இதை தான் வந்து நாளை தினம் நம்ம சுமங்கலி பூஜையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதை மட்டும் நாம் நாளை தினம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பணிகளை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்க பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுமங்கலி பூஜையில் நாளை தினம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் இது தான். ஸோ இது போல் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து நாளை தினம் செய்யலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சுமங்கலியாக இறந்து போன முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நாளை தினம் வழிபாடு செய்யணும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்கள் எப்படி வந்து விரதம் இருப்பீங்களோ அதே போல் தான் வந்து நாளை தினம் அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியங்கள்லாம் வந்து தயார் பண்ணி நாளை தினம் விரதம் இருக்கணும். ஸோ அப்படி விரதம் இருக்கும்போது நாம் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புடவை அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டு புடவை அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கையில் வந்து புடவையை வாங்கி அதை வந்து இறந்து போனாங்கள அந்த சுமங்கலியாக அவங்களுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி அந்த புடவையை வச்சிடணும். ஸோ அந்த புடவைக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ இது எல்லாமே வச்சிடணும். ஸோ இதை வச்சு நாளை தினம் நம்ம மாதந்தோறும் அமாவாசை விரதம் எப்படி இருப்போமோ அது போல் விரதத்தை வந்து இருக்கணும். ஸோ விரதம் இருந்துட்டு அந்த புடவையை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு கன்னி பெண்ணுக்கு வந்து அதை வந்து தானம் செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் இப்படி செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நாளை தினம் இந்த மாதிரி சுமங்கலி பிரார்த்தனை செஞ்சதுனுடைய பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இது போல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழியிலையும் நாளை தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் கண்டிப்பாக வந்து நாளை தினம் இந்த அவிதவ நவமியில் கண்டிப்பாக வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு இரண்டு வழி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து நான் சொன்னது போல் எளிமையாக வீட்லேயும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நான் வேலைக்கு போகிறேன் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புடவை நாளை தினம் எடுத்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் புடவை எடுத்து கொடுங்க, அதுவே போதுமானது. ஸோ இந்த அவிதவமை நவமியோட சிறப்பே வந்தது இதுதான். அவிதவ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுக்கு முன்னாடி சுமங்கலியாக இறந்து போன பெண்களை குறிப்பது. ஸோ இந்த மாதிரி குறிக்கப்படுகின்ற அந்த பெண்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சுமங்கலி பூஜை வந்து நவமியில் செய்கிறதுனால தான் இதுக்கு வந்து அவிதவ நவமி அப்படிங்கிற மாதிரி பெயர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அவிதவ நவமியில் நாளை தினம் இதை செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் நவமி வரும்போது நான் எச்சரிக்கை நாள் அன்றைய தினம் இதை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நாளை தினம் இந்த நவமி நாளில் கட்டாயம் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லதே நடக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வழிபாட்டை நாளை தினம் செய்யறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து நம்மளோட வீட்டில் வந்து கல்யாண வயசில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கல்யாணம் தடப்பட்டுட்டே இருந்ததுன்னா நாளை தினம் நீங்கள் இந்த பூஜை செஞ்சீங்கன்னா இந்த பூஜையால் உங்களுடைய முன்னோரில் வந்து யாராவது சுமங்கலியாக இருந்து இறந்து போனவங்க வந்து உங்களோட வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குழந்தைகளுடைய அதாவது உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய மாங்கல்ய தோஷம் அதே போல் கலத்திர தோஷம் இது எல்லா தோஷத்தையும் நீக்கி குடி விரைவிலே வந்து திருமணத்தை வந்து கை கூட வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது நடக்கும். ஸோ அதனால் அவிதவ நவமியில் நாளை தினம் மறக்காமல் வந்து இதை செஞ்சிருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு.
எல்லாருமே வந்து இதை செஞ்சு பயன்பெறலாம். எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.